நம்ம இந்தியன் குக்கிங்க்கு டிஷ்வாஷர் செட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். உங்கள் டவுட் இந்த வீடியோவில் நான் க்ளியர் பண்ணுறேன். இதுக்கு என்கிட்ட இருக்க எல்லா விடாப்பிடி கரை இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட் பிளேட்ஸையும் வந்து நான் அந்த டிஷ்வாஷருக்குள்ளே போடுறேன். அப்புறமா டீ குடிச்சிட்டு ஒரு நாள் கழுவாத செராமிக் டம்ளர், அப்புறமா டீ குடிச்சிட்டு ரெண்டு நாள் கழுவாத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர், அப்புறமா பிரியாணி சாப்பிட்டு காஞ்சி போன ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட், கீழே இருக்க இந்த பிளேட்ல அடிக்காமல் எல்லாத்தையும் ப்ராப்பராக அடிக்க வச்சிட்டேன். டிஷ்வாஷரில் அலுமினியம் செட் ஆகாது, அலுமினியம் எடுத்து ஓரமாக வச்சிட்டேன். அப்புறமா கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் போட்டுட்டு ரின் சைடும் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு டிஷ்வாஷரை க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த டிஷ்வாஷர் தான் ஆக்சுவலி நாங்கள் ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒன்றரை மணி நேரம் ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டு வாஷ் கொடுத்துட்டேன், பட் ஒன் ஹவர் கழிச்சு எப்படி வாஷ் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கு ஓப்பன் பண்ணேன். எப்படி ஹாட் வாட்டரோட புகை வெளியே வருதுன்னு பாருங்க, செம்ம க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கு. ஃபைனலாக வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்க, ஏன்னா செம்ம சூடாக இருக்கும், உள்ள தொடவே முடியாது. அண்ட் இப்போ எப்படி வாஷ் பண்ணியிருக்குன்னு நீங்களே பாருங்க, பிளேட்ல ஏதோ புது பிளேட் மாதிரி ஆயிடுச்சு, பயங்கரமாக க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கு. அண்ட் செராமிக் பிளேட்ஸும் பக்காவாக பிசுக்கு இல்லாமல் செம்மையாக வந்து வாஷ் பண்ணியிருக்கு. அண்ட் காஞ்சி போயிருந்த டம்ளர்லாம் இப்போ எவ்வளோ சுத்தமாக வாஷ் ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த டிஷ்வாஷர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நானுமே அதை ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். சீரியஸ்லி இந்தியன் கிச்சனுக்கு செம்ம பெஸ்ட்டான டிஷ்வாஷர் இருக்கும்.